Hi friends, welcome back to our channel. Vidya channel first time paakringa subscribe panikonga pakkathula iruka bell symbol press panunga adu pakkathula iruka all endra button press panunga appo dhaan na podra videos alla notifications varum iniki taste ana rameshwaram kooti eppadi pandradhen paakalam 1 2 3 come on ராமேஸ்வரம் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் 4 கிலோ கோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் 5 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வெச்சிருக்கேன் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஒரு மீடியம் சைஸ்ல தக்காளி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய முருங்கக்காயை எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி வெச்சிருக்கேன் இந்த கரண்டில ஒரு கரண்டி எடுத்து பைத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 மிளகாய் வத்தல் கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துட்டிருக்கேன் அடுப்புல ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் முருங்கக்காவை போட்டுக்கலாம் இந்த முருங்கக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் முருங்கக்காவை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சி எடுத்துப்போம் அடுப்புல ஒரு குட்டியுண்டு குக்கர் வெச்சிருக்கேன் ஊற வச்ச பைத்தம் பருப்பை போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு பைத்தம் பருப்பை வேக வச்சி எடுத்துப்போம் குக்கர் மூடிப்போம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கி எடுத்து குக்கர் திறந்துப்போம் பைத்தம் பருப்பு நல்லா வெந்திருது 10 நிமிஷம் ஆயிடுச்சு முருங்கக்காய் கடாய் ஆஃப் பண்ணிப்போம் முருங்கக்காய் நல்லா வெந்திருது பொடிக்கடி பொடிபொடியா கட் பண்ணி வெச்சிருக்க தக்காளியை இந்த குக்கர்ல போட்டுக்கலாம் பொடிபொடியா கட் பண்ணி வெச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பொடிபொடியா கட் பண்ணி வெச்சிருக்க கோஸை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் முருங்கக்காவை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணவேண்டாம் முருங்கக்காய் எடுத்து தனியா வெச்சிட்டு அந்த தண்ணியை விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் குக்கர் மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் 3 விசில் வரட்டும் 3 விசில் வந்ததக்கு அப்புறம் பாப்போம் அடுப்புல ஒரு குட்டி கடாய் வெச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாட்டும் அதுக்குள்ள இந்த பக்கம் 3 விசில் வந்திருது ஸ்டீம் அடங்கிருது குக்கரை திறந்துப்போம் நல்லா வெந்திருக்கு வேக வெச்ச முருங்கக்காவை போட்டுப்போம் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் 1 நிமிஷம் கொதிக்கட்டும் எண்ணெய் சூடாயிடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருத்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிச்சதை கூட்டுல கொட்டிக்கலாம்
நல்லா கலந்துப்போம் டேஸ்டான ராமேஸ்வரம் கூட்டு ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்பல சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்டான ராமேஸ்வரம் கூட்டு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வித்யாஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்